இப்பொழுது எண்ணாகமம் 24-25 அதிகாரங்களிலிருந்து 25 வினாக்களை பார்க்கலாம். வாருங்கள். 1. எது கர்த்தருக்கு பிரியமானது என்று பிலேயாம் கண்டான். 2. பிலேயாம் முந்தி செய்து வந்தது போல செய்யாமல் இருந்தவுடன் அவன் மேல் வந்தது என்ன? 3. யாக்கோபினுடைய எதுவும் இஸ்ரவேலுடைய எதுவும் எவ்வளவு அழகானவைகள் என்றான். 4. அவைகள் பரவி போகிற எதை போல இருக்கிறது. 5. ஆசீர்வதிக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் யார்? 6. பாலாக் கோபம் உண்டவனாகி, நான் உன்னை சபிக்க அழைத்தேன், ஆனால் நீ என்ன செய்தாய் என்றான். 7. நீ எதை அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். 8. நான் எதை மீறக்கூடாது என்று உனது ஸ்தானாபதிகளிடத்தில் கூறினேன் என்றான் பிலேயாம். 9. பிலேயாம் கர்த்தரை என்ன செய்வேன் என்று கூறினான். 10. யாக்கோபிலிருந்து உதிப்பது என்ன? 11. இஸ்ரவேலிலிருந்து எது எழும்பும்? 12. எங்கிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார்? 13. கூட்டை கண்மலையில் கட்டினது யார்? 14. சித்திமின் கரை துறையிலிருந்து எது வந்து அஷூரை சிறுமைப்படுத்தும்? 15. இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கும் போது யாருடன் வேசித்தனம் பண்ணினார்கள்? 16. இஸ்ரவேலர் எதை பற்றி கொண்டதினால் அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது? 17. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் யாரை அழைத்து கொண்டு தன் சகோதரரிடத்தில் வந்தான்? 18. இதை கண்ட எலையாசாரின் மகனின் பெயர் என்ன? 19. அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து எதை தன் கையில் எடுத்துச் சென்றான்? 20. வேசித்தனம் பண்ணின மனிதனும் ஸ்திரீயும் அழிக்கப்பட்டதால் எது நின்று போயிற்று? 21. அதனால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 22. பினேகாஸ் என் நிமித்தம் எதை காண்பித்தான் என்றார் கர்த்தர்? 23. அதனால் பினேகாசுடன் எதை கட்டளையிடுகிறேன் என்றார் கர்த்தர்? 24. பினேகாஸ் பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் எதற்குரிய உடன்படிக்கை அவன் சந்ததிக்கும் உண்டாயிருக்கும்? 25. மீதியானிய ஸ்திரீயுடன் வேசித்தனம் செய்த இஸ்ரவேல் மனிதனின் பெயர் என்ன? பிரியமானவர்களே, இந்த வினாக்களுக்கான விடைகள் இன்னும் சில நொடிகளில் உங்களுக்கு கொடுக்கப்படும். 24 ஞாயிற்றுக்கிழமைக்கான வினாக்கள் எண்ணாகமம் 26-27 அதிகாரங்களிலிருந்து கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எண்ணாகமம் 24-25 அதிகாரங்களில் உள்ள 25 வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்வோம். வாருங்கள். 1. எது கர்த்தருக்கு பிரியமானது என்று பிலேயாம் கண்டான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. 2. பிலேயாம் முந்தி செய்து வந்தது போல செய்யாமல் இருந்தவுடன் அவன் மேல் வந்தது என்ன? தேவ ஆவி. 3. யாக்கோபினுடைய எதுவும் இஸ்ரவேலுடைய எதுவும் எவ்வளவு அழகானவைகள் என்றான். கூடாரங்கள், வாசஸ்தலங்கள். 4. அவைகள் பரவி போகிற எதை போல இருக்கிறது? ஆறுகளை. 5. ஆசீர்வதிக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் யார்? ஆசீர்வதிக்கிறவன், சபிக்கிறவன்.
ஆறு, பாலாக் கோபம் மூண்டவனாகி நான் உன்னை சபிக்க அழைத்தேன், ஆனால் நீ என்ன செய்தாய் என்றான். ஆசீர்வதித்தாய். ஏழு, நீ எதை அடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். கணமடையாதபடிக்கு. எட்டு, நான் எதை மீறக்கூடாது என்று உனது ஸ்தானாபதிகளிடத்தில் கூறினேன் என்றான் பிலேயாம், கர்த்தரின் கட்டளையை. ஒன்பது, பிலேயாம் கர்த்தரை என்ன செய்வேன் என்று கூறினான். காண்பேன், தரிசிப்பேன். பத்து, யாக்கோபிலிருந்து உதிப்பது என்ன? ஒரு நட்சத்திரம். பதினொன்று, இஸ்ரவேலிலிருந்து எது எழும்பும்? செங்கோல். பனிரெண்டு, எங்கிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார்? யாக்கோபிலிருந்து. பதிமூன்று, கூட்டை கண்மலையில் கட்டினது யார்? கேனியன். பதினான்கு, சித்திமின் கரை துறையிலிருந்து எது வந்து அசூரை சிறுமைப்படுத்தும்? கப்பல்கள். பதினைந்து, இஸ்ரவேல் சித்திமிலே தங்கியிருக்கும் போது யாருடன் வேசித்தனம் பண்ணினார்கள்? மோவாபின் குமாரத்திகள். பதினாறு, இஸ்ரவேலர் எதை பற்றி கொண்டதினால் அவர்கள் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது? பாகால் பேயோரை. பதினேழு, இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் யாரை அழைத்து கொண்டு தன் சகோதரரிடத்தில் வந்தான்? மீதியானிய இஸ்திரி. பதினெட்டு, இதை கண்ட எலையாசாரின் மகனின் பெயர் என்ன? பினேகாஸ். பத்தொன்பது, அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து எதை தன் கையில் எடுத்து சென்றான்? ஈட்டியை. இருபது, வேசித்தனம் பண்ணின மனிதனும் இஸ்திரியும் அழிக்கப்பட்டதால் எது நின்று போயிற்று? வாதை. இருபத்தி ஒன்று, அதனால் செத்தவர்கள் எத்தனை பேர்? 24,000 பேர். இருபத்திரெண்டு, பினேகாஸ் என் நிமித்தம் எதை காண்பித்தான் என்றார் கர்த்தர்? பக்தி வைராக்கியம். இருபத்தி மூன்று, அதனால் பினேகாசுடன் எதை கட்டளையிடுகிறேன் என்றார் கர்த்தர்? சமாதானத்தின் உடன்படிக்கை. இருபத்தி நான்கு, பினேகாஸ் பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் எதற்குரிய உடன்படிக்கை அவன் சந்ததிக்கும் உண்டாயிருக்கும்? நித்திய ஆசாரிய பட்டம். இருபத்தி ஐந்து, மீதியானிய இஸ்திரியுடன் வேசித்தனம் செய்த இஸ்ரவேல் மனிதனின் பெயர் என்ன? சிம்ரி.